ஹலோ காய்ஸ் பிக் பாஸ் சவன் தமிழ் இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு கமல் சார் வந்து ஃபயர்ல இருக்காருன்னு தான் சொல்லணும் சாதாரண ஃபயர் இல்லைங்க வேற லெவல் ஃபயர் நேற்று வந்து இந்த மாயாவை வச்சு கிழி 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 மாயாவை ஒன்றுமே சொல்ல மாட்டார் எதுவுமே சொல்ல ஆனால் ஃபஸ்ட்டு மாயாவை தான் கிழிச்சாரு என்ன கிழிச்சாரு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்கலாம் இன்னைக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆன உடனே எந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நாமினேஷன் டிஸ்கஷன் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் ஏன் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமல் சார் சொல்கிறாரு இன்னையோட டிஸ்கஷன் இதுதான் போச்சு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அடுத்தது மாயா எழுந்துருங்க அப்படின்றாங்க மாயா அப்படியே நேற்று சும்மா விட்டுட்டிங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறாரோ அப்படின்ற மாதிரி எழுந்திருச்சு நிற்கிறாங்க எழுந்திருச்சு நின்றுட்டு சார் அப்படின்றாங்க இந்த காக்ரோச்சஸ் எல்லாம் நீங்களே யார் அந்த காக்ரோச்சஸ்லாம் அப்படின்னோட விக்ரமுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா இவங்க வந்து இந்த டீச்சர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஏன் வந்து விக்ரம் வெளியிலேயே போக மாட்டாரு அப்படின்னு விசித்ரா ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு சொன்னாங்க அவன் ஒரு காக்ரோச் அவனை யாருமே வெளியில அனுப்ப முடியாது அவனை அழிக்கவே முடியாது அப்படின்னு மாய ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க அதே தான் கோட்வேர்டா யூஸ் பண்ணி நாமினேஷனுக்கும் பேசினாங்க அவங்க காக்ரோச்சர்ஸ் எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம்க்கே தெரிஞ்சிருச்சு ஆஹா நம்மளை பத்தி தான் சொல்லிருக்காங்க போலிச்சு நின்னாரு நின்ன உடனே கமல் சார் என்ன சொன்னாரு அப்படின்னா என்ன அவங்க காக்ரோச்சர்ஸ் எல்லாம் சொன்ன உடனே சார் சொல்லிட்டு உட்கார போறீங்களா இப்படியே நீங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு காக்ரோச் முத்திர குத்தி உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு விக்ரம் சொல்றாரு உடனே மாயா சொல்றாங்க இல்ல சார் அந்த மாதிரி தப்பான இன்டென்ஷன் எல்லாம் சொல்லல சார் அப்படின்றாங்க இப்படி யார் பேர் வச்சது அப்படின்னு கேட்கும்போது போது மொத்தம் யார் யார் எழுந்து நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா நிக்ஸான் எழுந்து நிக்குறாரு மாயா ஆர்யா பூர்ணிமா விஷ்ணு மணி ரவினா இவங்க எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க நிற்கும் போது இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது சார் ரவினா உடனே சொல்கிறாங்க இல்லை சார் பேரெல்லாம் வைக்கலை ஓ வைக்கலன்னா இப்போ எப்படி அதுவே தானாக வந்துருச்சா எனக்கு கூட அப்படி தான் தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு எல்லாம் காலையில் எழுந்து பார்த்தா கமலஹாசன் கமலஹாசன் கூப்பிட்றாங்க எல்லாம் நீங்கள் வச்ச பேர் தானே உங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பேர் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்களெல்லாம் வேற லெவலில் மிரட்டுறாரு ஆக இன்னைக்கு புள்ளி கேங்க் ரோஸ் இருக்கு மாயாக்கு வேற லெவல்ல ரோஸ் இருக்கு அப்படின்றத சொல்லணும் ஏன்னா நேத்தே மாயாவை எதுவும் கேட்கல ஆனால் மாயாவை செருப்பில் அடிக்கிற மாதிரி ஒன்று சொன்னார் என்ன அப்படின்னா இஃப் ஷி ஹேவ் ஷேம் யூ ஹாவ் டபுள் ஷேம் அப்படின்னாரு அதாவது அவங்களுக்கு வந்து ஷேம் அவச அசிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மடங்கு அசிங்கம் அதில் ஏன்னா நீங்கள் தான் தூண்டி விட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்லியே அவர் சொல்கிறாரு என்ன பேசுறதுன்னே தெரியாமல் சரி ஓகே சொண்டா அப்படின்ற மாதிரி மாயாவை உக்காந்தாங்க ஆனால் இன்னைக்கு பிடிச்சிட்டாரு இன்னைக்கு பிடிச்சி ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எப்படி இந்த பேரை வச்சு நீங்கள் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மாயாக்கும் ஒன்றும் புரியல பூர்ணிமாக்கும் ஒன்றும் புரியல விஷ்ணு எல்லாமும் இப்போ கேஸில் மாட்டியிருக்காரு எல்லாம் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் விக்ரமக்கு இப்போவாச்சும் புரியும் இவங்க நம்மளை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்க ஒன்றும் நமக்கு ட்ரூவாக இல்லை ஏன்னா ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் விக்ரம் என்ன நம்ம கிண்டல் பண்ணாருன்னு டைட்டில் என்னன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அவன் ரொம்பவே நம்பிட்டுருக்காங்க இவங்க எல்லாருமே இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க நல்ல விஷயத்தை பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லி நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த இன்டென்ஷனில் பண்ணல நான் நல்லது பண்ணணும் இவங்களுக்கு உரைக்கணுன்றதுனால தான் நான் அந்த விஷயத்த பண்ணேனாங்க ஆனால் நீங்கள் அதனால பண்ணீங்க இவங்களும் அதே நாளில் பண்ணாங்கன்னா அவங்கள அதனாலதான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கும் போதே சார் சொன்னாரு நீங்க ஒரு இன்டென்ஷன்ல இருக்கீங்கன்னா அவங்களும் அதே இன்டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்றது கிடையாது ஒருத்தர் ஒருத்தருங்க ஒரு ஒரு இன்டிவிஜுவலாக கேம் விளையாடுறாங்க உங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது இப்போவும் அதை தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களை வந்து காக்ரோச் விக்ரம்னே வந்து முத்திரை குத்திடுவாங்க இப்படி நீங்க இருக்காதிங்க அப்படின்னு சொல்றாரு இவங்க எல்லாரும் வச்சு வெளு வெளுன்னு வெளுத்துட்டு போது பக்கத்தில் ஒருத்தர் மிரண்டு போய் உக்காந்துட்டு இருக்காரு அடுத்தது நம்ம தானா அப்படின்னு அது வேற யாரும் கிடையாது தினேஷ் தான் தினேஷ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார்ல அடுத்தது தினேஷ்க்கு மொத்த மொத்தன்னு உழப்போகுது ஆஹா இவங்களுக்கே இந்த அடி உழுதே நமக்கு என்ன உழப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு அவர் மிரண்டு போய் உக்காந்துட்டு இருக்காரு கமல் சார் அடுத்த ப்ரோமோல என்ன வர போகுது அப்படின்னு தெரியல ஒரு தினேஷை மொத்தம் தான் வருமா என்னன்றது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மாயாவை கிழிச்சிட்டாரு அப்படின்றதுல சந்தோஷமா இல்லையா அப்படின்றதே கமெண்ட்ல போடுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க